ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம். இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். ஓகே, எங்களுடைய இரண்டு ஸ்டூடியோ ரவுண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. அதில் 25 போட்டியாளர்கள் பாடியிருந்தாங்க. அது மாதிரி இந்த வாரமும் எங்களோட நிகழ்ச்சியில் இன்னும் 25 போட்டியாளர்கள் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக தயாராக இருக்காங்க. இன்றைக்கி என்னென்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வாங்க போகிறாங்க, யார் யாரெல்லாம் இந்த லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆக போகிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம மனசில் கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதை விட இன்னொரு பெரிய கேள்விக்குறி என்னன்னா, அந்த சீக்ரெட் ஜட்ஜ் யார் அப்படின்ற ஒரு விஷயம். எங்களுடைய கடந்த எபிசோட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஷடோ சீக்ரெட் ஜட்ஜ் ரொம்ப பெரிய ஒருத்தர், இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய ஒரு மனிதர் அப்படின்னெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஜட்ஜஸும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு நீங்கள் வந்து யார் அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதை எங்களுடைய 4வது எபிசோடுக்கு அப்புறம் தான் நாங்கள் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் எங்களுடைய ஜட்ஜஸ் யார் அப்படின்னு வெல்கம் பண்ண போகிற தருணம் இது. ஸோ எங்களுடைய 1வது ஜட்ஜ் ஸ்டான்லி அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம். 2 எபிசோட் முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த எபிசோட்ல 25 போட்டியாளர்கள், உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? சேம் திங் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொன்னாலும் சொல்லாடியும் சேம் திங் தான். ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசமான டேலண்ட்ஸ் உள்ளவங்க வந்துட்டு இருக்கிறாங்க. கடந்த 2 எபிசோட்லையுமே நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த எபிசோட்லையும் நிறைய வெரைட்டிஸ் வரும்ன்ற நம்பிக்கையோட இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஓகே, பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு. இப்போ எங்களுடைய அடுத்த ஜட்ஜ் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அம்சத்துணி அக்கா வணக்கம். இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? நடுநிலைமைன்றது வந்து பாகுபாடு இல்லாம பாரபட்சம் இல்லாம, போன வாரம் பார்ட்டிசிபேட் பண்ண குழந்தைகளுக்கு எப்படி இருந்ததோ அதே போலதான் இந்த வாரமும் எங்களுடைய நடுநிலைமை இருக்கும். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸா என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் அதுகள் எல்லாம் வருதோ, உள்ளது உள்ளபடி அப்படியே போகும். உள்ளது உள்ளபடி அப்படியே போகும். ஓகே, அடுத்ததா யார இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த நிகழ்ச்சியோட கலகலப்பு டீம், எங்களுடைய டீம் லீடர்ஸ். ஓகே, அவங்கள இப்ப நாங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய தருணத்துல இருக்கோம். 1வது டீம் லீடர் எங்களுடைய குளோபல் சூப்பர் ஸ்டார் ராய் ஜாக்சன். அடுத்த டீம் லீடர் எங்களுடைய அமைதியின் சொரூபமே பாபா, எங்களோட அடுத்த டீம் லீடர் மனோஜ் அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ நாங்கள் அடுத்த ஜட்ஜ், சாரி, டீம் லீடர் யார் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, அதாவது ஜட்ஜ் மாதிரியே தான் உட்காந்துருப்பார். ஒரு டீம் லீடர் அப்படின்ற அந்த பாடி லாங்குவேஜ் இன்னும் வரல. எங்களுடைய தயாபரன் அண்ணா, இவர் உட்கார்ந்துருக்க இடத்துல சுற்றி அப்படியே கர்நாடக சங்கீதம் நிறைந்து காணப்படும். இப்போ நான்லாம் வந்து கர்நாடக சங்கீதத்தில் பேர் பெற்றுட்டேன் இல்லையா? அது என்ன பாட்டுன்னா, நானும் நீங்களும் சேர்ந்து பாடிக்கிட்டு இருப்போமே. உங்களுக்கு தானே தெரியும் என்ன பாட்டு. எங்களுக்கு நிறைய பாட்டு பாடியிருக்கோம், நிறைய பாட்டு பாடியிருக்கோம். ஆமாம் ஆமாம், தமிழ் சினிமாவில் நிறைய பாடெல்லாம் பாடிட்டோம். இப்போ அவருக்கு சொல்லவே முடியாமல் இருக்காரு. சரி, ஓகே அண்ணா வணக்கம், வெல்கம். வணக்கம். இன்றைக்கும் எங்களோட நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து டீம் லீடராக பணியாற்ற போகிறீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, டீம் லீடர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இன்னும் முக்கியமானவங்களை பற்றி பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினமும் எங்களுடைய இந்த மேடையை அவங்களோட இசையால் அதிர வைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும். ஓகே, நான் எப்போவுமே எங்களுடைய நிகழ்ச்சி ஆரம்பத்தில் சொல்கிற மாதிரி இது ஜஸ்ட் ட்ரெயிலர், இன்னும் நிறையவே மெயின் பிச் காத்திருக்கு. ஸோ வந்து லைட்டாக அப்படி காட்டி எடுத்திருக்காங்க. இப்போது வந்து நாம் அடுத்த விஷயம், அதாவது இன்றைய நிகழ்ச்சியிலையும் 25 பேர் வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 25 பேரோட பர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ நாம் நேராக போக போகிறோம். 25 பேரும் ஒன்றா வந்து பாட போகிறாங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போது 1வது பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராங்க எங்களுடைய எம்எச் சைரோஸ். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்குது, இதயம் பறக்குது, மேகம் பறக்குது, மின்னல் சிரிக்குது, சாரல் அடிக்கிறதே, என் மேனில் ஆடிய மிச்ச துளிகள் நதியாய் போகிறது.
ஏற்கனவே மேடையில் ஏறிருக்கீங்களா, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா? சரி ஓகே, ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம். ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லுங்கள். டான்ஸ் நல்ல டெம்போவில் இருந்துச்சு, பாட்டு தள்ளி போயிடுச்சு, ஸ்ருதியில் நிற்கலை, அந்த தாளத்தில் நிற்கலை. கம்படிஷன் ஸ்டேஜின் வரைக்கும் இந்த தாளத்தோடு பாடுற அந்த சென்ஸை, அந்த திறமையை வளர்த்துக்கொள்ளணும். வாழ்த்துக்கள் அம்மா. இந்த நிகழ்ச்சியில் இரண்டாவது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க ஐஷிதா பிரேம்னா. சா 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 நிசரி சபா மம தாதான சனி பாப்பா, சா 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 நிசரி சபா மம தாதான சனி பாப்பா. ஃபேவரட்டான ஒரு சாங் ஏதோ ஏதோ இன்னும் வளர்த்து. ஓகே, அந்த சாங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நீங்களே செலக்ட் பண்ண சாங். அம்மா செலக்ட் பண்ண தந்தாரா? சரி ஓகே, ஜட்ஜஸ் சொல்லுங்க. இஷிதா உங்களோட கமெண்ட்ஸ். இஷிதா ரொம்ப அழகான பேர், அதே மாதிரி அழகா பாடுறீங்க. Thank you. நல்ல குரல், நல்லா அனுபவிச்சு பாடுறீங்க நீங்க. அப்படியே பாட்டோட கரைஞ்சு மெல்ட் ஆகி அந்த உலகத்துக்குள்ளேயே போன மாதிரி இந்த வயசுல இவ்வளவு ஃபீல் பண்ணி பாடுறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள். ஜட்ஜ்மெண்ட் கேட்கலாம். ஓகே, ஜட்ஜஸ் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. பாட்டுல எந்தெந்த நோட்ஸ் எங்கெங்க கேப்சர் பண்ணணும் என்றதை கேப்சர் பண்ணிட்டீங்க. ஆனா அந்த நோட்ஸ் எப்படி பிரசன்ட் பண்றேன்றது விதத்துல தான் இன்னைக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்ல சில சில மிஸ்டேக்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது. ஒரு கண்ணில் நீர் கசியா அந்த வைப்ரேட்டோ எல்லாம் மிஸ்ஸிங். ஓகே, இவங்களை தொடர்ந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க கோ
கோபிகா, ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்றத சிம்பாலிக்காவே வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் டீம் லீடர்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஜட்ஜஸ் சொல்லுங்கள், எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? வந்து விஷ் பண்ணலான்னு எனக்கு கண்டிப்பாக. வெரி வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ், சூப்பராக இருந்தது. உங்களோட வாய்ஸ் மயக்கும், வாய்ஸ் எல்லாரையும் அப்படியே தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம். ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, இவங்களை தொடர்ந்து அடுத்ததா இன்னொரு பெர்ஃபார்மர் ரெடியா இருக்காங்க. அவங்க தான் அவர் தானா கண்ண காட்டு போதும் நிழலாக கூட குறையாமதானந்தாரே புத்தம் போது
சொல்லுங்க, இவங்க எப்படி பாடுனாங்க? நல்ல முயற்சி அம்மா, ஆனா இன்னும் மெருகுபடுத்தி பாடலாம். உங்களோட வயதுக்கு இன்னும் நல்லா பாடலை உள்வாங்கி நிறைய தரம் கேட்டு இன்னும் நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள் தான். Thank you. அடுத்த பெர்ஃபார்மர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். அவங்க தான் தர்ஷிகா. ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவர்தான். அம்மா எனக்கு முன்னால இருந்து நான் விடுற ஒவ்வொரு பிள்ளையும் சொல்லி தருவாங்க. நான் அதுக்கேத்த மாதிரி பிள்ளைய திருத்தி பாடுவேன். என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரு மென்னடி, எனக்கு சொல்லடி. சரி, ஓகே. ஜட்ஜஸ், இவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? பாட்டு முழுக்க உங்களோட குரல் ஒரே விதமா இருந்தது. ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஈவன் டோனா போய் கொண்டிருந்தது. அந்த ஏற்ற இறக்கங்கள் எல்லாம் நீங்க உச்சரிப்பு நல்லா அச்சர சுத்தமா உச்சரிக்கிறீங்க, பாடுறீங்க, வசனங்களை தெளிவுபடுத்துறீங்க. அதே மாதிரி பாட்டு இந்த மெலடியையும் அழகுபடுத்தணும், அதாவது பாவத்தோட பொருள் உணர்ந்து பாடணும். அதே மாதிரி அந்த கடைசி சஸ்டெயின் இருக்குதுல்ல சரணத்துல, அன்பே ஓடிவா அன்பாய் கூடவா, அந்த எண்டிங் எல்லாம் சரியா வந்து முடியல. அதுகளையும் இன்னும் கவனிச்சா சூப்பரா இருந்திருக்கும் பாட்டு. எங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியில அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க அருக்ஷணி. அபத்தமான செயல் என்றது தெரியுது, ஆனால் முடிஞ்ச அளவு அவள் பிரசன்ட் பண்ணி இருக்கிறாள். பிராக்டிஸ் பண்ணுங்க, இன்னும் உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இன்னும் சின்ன வயசுல உங்களுக்கு வரலாம், ட்ரை பண்ணுங்க. ஓகே, இவங்களை தொடர்ந்து அடுத்ததா எங்களோட நிகழ்ச்சியில பெர்ஃபார்ம் பண்ண வராங்க ஜூடி சரண்யா. நான் சூப்பர் ஸ்டார்ல கலந்து கொள்றதுக்கு வந்திருக்கிறேன். நான் இது எல்லாத்துலயும் வின் பண்ணி கடைசி ஃபைனல்ல போய் வின் பண்ணுவேன்ன்ற நம்பிக்கை இருக்கு எனக்கு. பெர்ஃபார்ம் பண்ணாங்க நல்ல பாட்டம்மா, பல்லவி வரைக்கும் நல்லா பாடுனீங்க. சரணத்தில் எனக்கு கொஞ்சம் சில சில இடங்கள் நெருடலாக இருந்தது. கேட்டு நல்ல வடிவா ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதையின்னமா, அந்த எல்லாமே க்வெஸ்சன் மார்க்காவே வரும். அந்த ஒரு எஃபெக்ட் வரையில. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா வராங்க டினர்ஷிகா. பிள்ளை நிலா இதெண்டும் வெள்ளை நிலா, எனக்கு அம்மா அப்பா புத்தத்தில் எழுதி தந்து எனக்கு பாட்டை பாடுமா.
அழகா பாடிருக்கீங்க. சுதி அந்த அளவு அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த மாதிரின்னு சொல்லுவாள்ல அது. நான் என்னோட பாடிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது நான் பாடிடுறேன். அந்த அளவுக்கு அவ தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கா. சரி, இப்போ நாங்க வந்து எல்லாருமா சேர்ந்து அந்த பாட்டு பாடலாமா? விளையாடுமே புறமோராகுமே மண்மேலே துள்ளுமான் போலே. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராரு பவித்ரன். சூப்பரா பாடிருக்கீங்க, நல்ல ஒரு பாட்டு. ஓகே, அந்த பாடல் வந்து நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு வந்து ஜஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டு இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் வந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ண போறேன் ஜஜஸ் கிட்ட. ஓகே, கமெண்ட்ஸ் ப்ளீஸ். திறமைக்கு வாழ்த்துக்கள், அட்டெம்ட்க்கு வாழ்த்துக்கள். அந்த குரல் சப்போர்ட் பண்ணாட்டியும் அதை வச்சுக்கொண்டு நான் பாடி முடிச்சிடணும். அந்த கட்ஸுக்கு தம்ஸ் அப். ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் இணையாளும் காலவேசம் நீதா பூவி காதல் தீவே. தேங்க்யூ தேங்க்யூ ஸ்டான்லி அண்ணா. ஓகே, உங்களுடைய அடுத்த பர்ஃபார்மன்ஸில் இன்னும் நிறைய எதிர்பார்க்கணும். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இவரை தொடர்ந்து அடுத்ததா இன்னும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட வராரு எங்களுடைய ரெஷில். தும் 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 பேக் தும் 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 பேக் தும் 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 பேக் தும் 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 பேக். அச்சி காலி பண்ணும் தில்லே தில்லே ஓ பொச்சு காடன் இப்ப சொல்லே சொல்லே. ஏ நான் ஒரு லெவல் வந்து வந்திருக்கேன். நான் எப்படி பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணனா, அந்த நான் படிக்க போற அந்த சூப்பர் ஸ்டார் ஜூனியர்ல நான் படிக்க போற அந்த பாட்டை நான் வந்து திருப்பி திருப்பி அந்த போட்டு அந்த பாட்டை வந்து போட்டேன், போட்டு பாட மாட்டேன். இப்போ வந்து நாம ஜட்ஜ்மெண்ட் கேட்டுடலாம், அதுக்கப்புறமா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சரி, ரெடியா? அழகான டான்ஸ், நல்ல ஸ்டெப்ஸ் சொல்லிட்டேனா? எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரியே ஈர்ப்பு அவருடைய டான்ஸுக்கு தான் எடுத்துப்பட்டுச்சு. ஸ்டார்ட்ல ஒரு ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்ணி பிச்சில் கொஞ்சம் முடிவுல மட்டும் வேற இடத்துல பின்னி முடிச்சிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு பாடக்கூடிய திறமை இருக்கு. இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, இதெல்லாம் வராது அப்படி அப்படிலாம் பாடியை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டான்ஸ் பண்ணணும். தர்ஷன் எங்க? தர்ஷன் தர்ஷன் வெரி நைஸ். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நானும் ஆடணும்னு சொன்னேன். என்ன பாத்தியா நீ எப்படி இருக்கேன்னு? ஆ, இதுக்கு இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? ஆ, அப்படி நினைக்கிறீங்க? ஆ, இந்த உலகம் இன்னும் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே, அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஓகே, யாரும் வெளியே கேட்டா நான் சொல்லி கொடுத்து தான் நீங்கள் ஆடினீங்க, அதான் நான் கொஞ்சம் ஒதுங்கி நின்னேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. சரியா?
ஓகே, ஆல் தி பெஸ்ட். நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி அவர் ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. அதுக்கான ஜட்மெண்ட்டை நான் அங்கே பக்கமாக போய் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த பெர்ஃபார்மர் கிரேசியா கூப்பிடலாம். நெஞ்சில் மாமலை, நெஞ்சில் மாமலை, தந்தை வானம் கூத்தாட. டிஆர் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கமெண்ட்ஸ் ப்ளீஸ். இவங்க எப்படி பாடினாங்க? அந்தந்த நோட்ஸில் போய் கரெக்டாக அதை பிடிச்சி 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 பிடி அப்படியே பாடுறீங்க. பாராட்டுக்கள் அம்மா, அது நல்ல விஷயம். உங்கள் லெவல் பெஸ்ட்டாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்ததா இன்னொரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட வராரு எங்களுடைய ஹரிஷ்வதன். நான் ஹட்டனில் இருந்து வரேன். அப்பாவும் பாட்டு கொஞ்சம் எடுத்து தந்தாரு. நான் பாட்டு கேட்டு அண்ணா பாட்டு பிச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தந்தார். நான் பாட்டு வார்த்தைகள்ல தெளிவு இல்ல. வார்த்தைகள் முடிக்கிற இடங்கள் முடிக்கிறீங்க. பூங்குருவி பாடடி சுபராகம் தேடித்தான். ஃபினிஷிங் லைன்ஸை நீங்கள் சரியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நீங்கள் சர் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணலாம். சூப்பர் வாய்ஸ், நல்ல வேரியேஷன்ஸ், கிளியராக இருக்குது. இப்போ நாம அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறக்க வராங்க அஸ்வினா ஷெனோலி. நிதா நிதா நிதானமாக யோசித்தாலும், நிலா நிலா நிலாமலோடி யோசித்தாலும், நிதான் மனம் தேடும் மாண்பாளன். அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் அப்படி சிலைத்தானேன்னா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அங்கே அவர் எல்லாத்துக்கிட்டே சொல்லுவார். நாங்கள் டிவியில் வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. கவனிக்காம விட்டுட்டீங்கன்ற ஒரு ஆதங்கம் இருக்கு எனக்கு. கவனிக்கலையா? அடுத்தடுத்த வரிகள் ஆரம்பிக்கிற ஆர்வத்துல முதல் வரியோட முடிப்பு சரியா கொண்டு போய் முடிக்கிறது இல்ல. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி,
மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ஏலாதி ஏலாதி, இப்ப நான் முடிக்க மாட்டேன், நான் சரணத்தை பாடித்தான் முடிப்பேன். அவள் மணிப்புரா, நீங்க முக்க போறீங்க. பாடல்களில் அவள் தாலாட்டு, பறவைகளில் அவள் மணிப்புரா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்க. போது போது போதும், ஐயோ நான் பாட ஆரம்பிக்க நீங்க வாசிக்கிட்டே இருக்கீங்க, அவ்வளவு ஆசை. சரி ஓகே. ஆனா எப்படி பாட்டு மட்டும் இல்லாம இடையில சந்திரபாபு சார், அப்புறம் இளைய தளபதி எல்லாரும் இதுக்கெல்லாம் எலும்பி கைத்தர மாட்டீங்க. சரி ஓகே பரவாயில்ல. என்னோட பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா பாட வராங்க மயூரா நவிலாசினி. உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது. நான் வர்றதுக்கு வந்து நம்ம வீட்டாலேருந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, அதுவும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸும் நிறைய சப்போர்ட் கொடுத்தாங்க. இவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற கிஃப்ட் என்னென்னா, ஃபைனல்ஸ் வரைக்கும் போவேன்னு நம்புகிறேன். ஓகே, நாங்கள் வந்து ஜட்ஜஸ் கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்ல க்ளீனான வாய்ஸ் உங்களுக்கு, சரி, எந்த பிசரும் இல்லை. ஆனால் பாட்டு அழகாக பாடி முடிச்சிடுங்க, அது குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை வந்து நீங்கள் மெருகு ஏற்றணும்னு சொன்னால், உங்கள் வாய்ஸை நீங்கள் கொஞ்சம் டயர்ட் படுத்தணும், அதை தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா அழகாக பாடி, நல்லா பெர்ஃபார்மன்ஸ், வாழ்த்து. இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக பாட வராங்க ரசிகா. நான் புத்தலையிலேருந்து வரேன். நான் படிக்கும் பாடசாலை பேர் பாப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரி. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் தானே. சொப்பன சுந்தரி நான் தானே, நான் சொப்பன லோகத்தின் கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நீங்கள் நல்ல வேரியேஷன், நல்ல ரேஞ்ச், நல்லா ரீச் பண்ணுறீங்க இடங்களுக்கு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வரும். ஆனால் அது என்ன ப்ராக்டிஸ், நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் வேரியேஷன். அசைவு எல்லா இடத்துக்கும் வந்தால் அசைவாகும், எந்த இடத்துக்கு எவ்வளோ வரணுன்றது முக்கியம். பாட்டு உண்மையிலேயே நல்லா பாடினீங்க, நல்ல த்ரோ இருக்குது. ஒரு நீங்கள் கேட்ட மாதிரி ஒருக்கா இன்னொன்று கொடுக்க போகிறீங்களா? உங்கள் ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு லைன். கையால நெஞ்சத்துல கடல் அளவு அசமச்சான், அளவு கோலை இல்ல அதுதான் காதல் மச்சான். நாங்க ஜோரா மண் மேல சேரா விட்டாலும் நினப்ப போதும் மச்சான். உங்களுக்கு இயற்கையாவே அந்த ஒரு கிராமிய பாணியிலான ஒரு குரல் உண்டு, கடவுள்கிட்ட வரப்பிரசாதமா கிடைச்சிருக்குது. தயவு செய்து அந்த வாய்ஸை ப்ரிசர்வ் பண்ணுங்கம்மா, ஏன்னா இந்த மாதிரியான வாய்ஸஸ் கிடைக்கிறது ரேர். இந்த ரேரான வாய்ஸை வச்சுக்கொண்டு நீங்கள் இன்னும் மெருகப்படுத்த வேண்டிய, ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுலன்னு சொல்லி சொன்னா பிச்சிங்கில் தான். ஓகே, அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்க வராங்க வினோ பிரியா. கருவ காட்டு கருவாயா, கூட காலமெல்லாம் வருவாயா,
முத்தம் கொடுக்கும் திருவாயா, என்ன மூச்சு முட்ட விடுவாயா. கேட்கலாம், ஜட்ஜஸ் சொல்லுங்க. அப்படி ஒரு பாடலை கொடுத்துருந்தாங்க, என்ன நினைக்கிறீங்க? நல்ல ஒரு பாவமான ஒரு குரல், அந்த பாட்டுக்கு அவ்வளோ உயிரோட்டம் கொடுத்துருந்தீங்க உங்களோட குரல் மூலமா. ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் பிரீத் கண்ட்ரோல், மூச்சு பயிற்சி. அந்த ஒவ்வொரு எல்லா வசன எல்லா வரிகளையும் ஒரே மூச்சில் பாடி முடிச்சிடணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாமல் பிரித்து பிரித்து கம்ஃபர்டபுளாக எங்கெங்கே நிறுத்தியிருக்காங்களோ அதை நீங்கள் பாட்டில் கேட்டால் அவதானிக்க முடியும். ஓகே, இவங்களை தொடர்ந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க டிவான்யா ஹிமாத்ரி. எனக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தது ஃபேமிலியில் எல்லாருமே, அம்மா மியூசிக் டீச்சர்னால அவங்களும் ஹெல்ப் பண்ணாங்க. என்னை பாட்டெல்லாம் செலக்ட் பண்ணுறது பேரண்ட்ஸும் என்னோட அக்காவும். ஜஜஸ், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நல்ல அழகாக பாடியிருந்தீங்கம்மா, நல்ல குரல், ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சர். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சத்தம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் போல் இருக்குது. கொஞ்சம் லவுடாக பாட ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பாடினதில் எந்த தப்பும் இல்லை, ஆனால் அங்கங்கே சஸ்டெயின் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இன்னும் வடிவாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். எங்களோட நிகழ்ச்சியில் அடுத்ததாக வந்து இந்த மேடையை வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பராக அதிர வைக்கிறதுக்காக வராரு எங்களுடைய மேருதே. எங்க தலை எங்க தலை டிஆரே, சென்டிமெண்டில் தார் மாறு, மைதிலி காதிலி இன்னாரு, அது ஒரு உண்மையா லவ் பண்ண சொன்னாரு. எப்படி பாடுனீங்க அப்படின்னு நம்ம ஜஜஸ் கிட்ட கேட்கலாம். ஜஜஸ் சொல்லுங்க எப்படி பாடினாரு. ஃபீல் பண்ணி பாடணும் அந்த பாட்டில், சரி அந்த இடங்கள் நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும், பண்ண பண்ண தான் அது வரும். இன்னும் கொஞ்சம் எனர்ஜெடிக் ஆயிருக்கலாம், அந்த எனர்ஜி மிஸ் ஆச்சு. சோ அடுத்த 퍼ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்காக வராரு யுவராம். அண்ணா வந்து கூடுதல பிராக்டிஸ் பண்ணி கொடுத்தாரு, பாட்டோட ஜாயின் பண்ணி பாடி, கராஓகே எல்லாம் எடுத்து அதுல இருந்து பாடி, அந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். எப்படி பாடுனீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். இந்த பாடல் உண்மையிலேயே சரியான ஒரு கஷ்டமான பாடல், நிறைய வேரியேஷன்ஸ் அசைவுகள் உள்ள ஒரு பாடல். நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, குட் அட்டெம்ப்ட். இன்னொரு குட்டி பையன் வந்து ஒரு ராக்கிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு, அவர் தான் எங்களுடைய அபிமன்யு. உன்னை காணாது நான் நின்று நான் இல்லையே, விதையில்லாமல் வேறில்லையே.
இந்த லெவலுக்கு வந்தது என் அண்ணா, அக்கா, அம்மா, அப்பா, நான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க? நல்லா. அப்புறம் என்ன டவுட்டே இல்ல, நீங்க சொல்லுங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? பைபிளோட கான்ஃபிடன்ட் அப்படியே தெரியுது. என்ன அபிமன்யோ, கரெக்டா பாடிட்டீங்களா? ஆ, சொல்லி கொடுத்த மாதிரியே பாடிட்டீங்க. யார் சொல்லி கொடுத்தாங்க? அம்மா. அம்மா போல்டு தான் எல்லாம். பாட்டுலயே அதே மாதிரி தான், எல்லாம் போல்டாவே வந்துட்டு இருந்தது. அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராரு ஆதிஷ். கஷ்டப்பட்டாலும் ஆனால் நீங்க அந்த முடிக்கிற இடங்கள் சரியான வடிவா இருந்தது. இவரை தொடர்ந்து அடுத்ததா பெர்ஃபார்ம் பண்ண வராங்க நஷாத் ஃபார்வின். பிராக்டிஸ் பண்றப்போ எனக்கு அம்மா கூட நின்று இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பாட்டை பிராக்டிஸ் பண்ணுவேன். அடுத்ததா இந்த மேடையில களமிறங்க போறாங்க பிரவீனா. முகாந்தலாவில் இருந்து வந்திருக்கேன். என்னோட பாடசாலை வந்து கெம்பியன் தமிழ் மகா வித்தியாலயம். எனக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, நீங்க எப்படி பாடுனீங்க அப்படின்னு வந்து ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. சொல்லுங்க ஜட்ஜஸ். பிரவீனா, அழகா பாடுனீங்க. பாட்டு நீங்க அந்த ஒரு இடங்கள்ல இந்த ஹை நோட்ஸ் போகும்போதெல்லாம் குரல் கொஞ்சம் அப்படி கரகரப்பு தெரிஞ்சது இல்லையா? ப்ராக்டிஸ் பண்ணி நீங்க பாடி பார்த்து ஓகே இந்த பாட்டு பாடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸுக்கு நீங்க வரணும். ஓகேயா? ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு நேரமா வந்து நீங்க எண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனா 24 பேர் பாடிட்டாங்கப்பா. இன்னும் ஒரே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்காக வராங்க தினஷிகா. எங்கள் வீட்டில் அம்மா அப்பா எங்கள் ஃபுல் ஃபேமிலியுமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. நினைவை
நைஸ். வா ரே வா. கடைசி பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் வந்து கடைசி பெர்ஃபார்மன்ஸ்லேயே நம்ம வந்து எல்லாரையும் எழும்பி கைத்தட்ட வச்சாச்சு இல்லையா? சூப்பர். ஓகே ஜட்ஜஸ் கமெண்ட் சொல்லுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்ல ஸ்வீட் வாய்ஸ், நல்லா அழகாக பாடினீங்க, அழகாக ப்ரெசன்ட் பண்ணீங்க. இதே மாதிரி எல்லா பாடல்களையுமே உங்கள்கிட்ட இருந்து கேட்கறது எதிர்பார்த்து காத்துறேன். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியுடைய அனைத்து பர்ஃபார்மன்ஸையும் நாங்கள் பார்த்தாச்சு. 75 பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாச்சு, இன்னும் 25 பர்ஃபார்மன்ஸ் அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் இருக்குது. அதில் வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 75 பெர்ஃபார்மன்ஸையும் வந்து எங்களுடைய சீக்ரெட் ஜட்ஜ் எஸ் அவர் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இந்த 100 பேர்லேருந்து அடுத்த லெவலுக்கு செலக்ட் ஆக போகிறது யாரு அப்படின்னு டிசைட் பண்ண போகிறது அந்த சீக்ரெட் ஜட்ஜ். இப்போ நம்ம பண்ண வேண்டியது இந்த எபிசோடை முடிக்க வேண்டியது. ஸோ நம்ம பேச்சை குறைச்சிட்டு நம்ம எல்லாருக்கும் தேங்க் பண்ணிடலாமா? ஓகே, இன்றைய தினம் எங்களுடைய நடுவர்கள் ரெண்டு பேருக்குமே நன்றி. நன்றி. அதே நேரம் எங்களுடைய டீம் லீடர்ஸ் 4 பேருக்கும் நன்றிகள். குழந்தைகளை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி, உன்னை தவிர யாருமே பெரிய ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அவங்கள இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து இப்போ வரைக்கும் அவங்களுக்காக காத்திருக்க எங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே மிக்க நன்றி. அதே நேரம் எங்களுடைய இந்த அரங்கத்தை இன்னும் பிரம்மாண்டமாக அதிர வைக்கிற எங்களுடைய ஆர்கெஸ்ட்ரா ரத்னமண்ணா நன்றி. அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினர் அனைவருக்குமே நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் இன்னும் மீதம் இருக்க அந்த 25 பெர்ஃபார்மன்ஸோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் கத்துங்க பா தர்ஷன் அப்படின்னு தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என்